இந்த டாக் ஏன் இப்படி சுருண்டு படுத்திருக்கு தெரியுமா? அதுக்கு முன்னக்குட்டி இந்த வீடியோக்கு எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஏன் சொல்றோம்னா, நான் இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்புக்காக தான் போடுறேன் அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அதுக்காக தான். அப்படிலாம் இல்லைன்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோன்றவங்க பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னக்குட்டி காமிச்சோம்ல ஒரு டாக், அதான் இது. என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும். நான் காலையில் வேலைக்கு வந்தோம்னா என்னை ஃபுல் பாசத்தை பொழிஞ்சு தான் கம்பெனி உள்ளே அனுப்புவாங்க. இவ்வளோ அன்பாக பாசமாக இருந்து துள்ளி குதிச்சு விளையாண்ட டாகு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் வந்தாலே என் மேலே அவ்வளோ பாசம் காட்டின தங்கப்பில்ல, நான் இப்போ கூப்பிடுறேன் சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்ல. நீங்க வேணா பாருங்க. அதுக்கப்புறம் வெளியில கூட்டு வந்து பாக்குறோம். அப்பதான் தெரியுது தங்கத்துக்கு உடம்பு முடியலன்னு. யாராவது கல்ல தூக்கி அடிச்சாங்களா இல்ல வேற எந்த டாகாவது கடிச்சிச்சா அதெல்லாம் தெரியாது. ஆனா தங்கத்தோட உடம்புல ஒரு காயம் ஒண்ணு இருந்துச்சு. தங்கத்துக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது முன்னகுட்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ரீசெண்டா நான் வேலைக்கு போன இடத்துக்கு பக்கத்துல ஒரு கட்டிட வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க சாப்பிடறதுக்கு டீயும் வடையும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல. இந்த மாதிரி ஒரு தங்கப்பிள்ளை டாக் அவங்க சாப்பிடறதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அந்த வடை அதை எடுத்து சாப்பிட்டுட்டு போல. அந்த டாக் அவங்க வேலை பாக்குறதுக்கு பக்கத்துல இருக்க ஏரியால தான் சுத்திட்டு இருக்கும். அவங்க மதிய சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு மிச்சம் ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சுன்னா அந்த டாகுக்கெலாம் வைப்பாங்க போல முன்னாடி. அதுக்கு முன்னக்குட்டி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வீடியோஸ்லாம் என்னோடது. அவங்க அந்த டாக் இப்படி பண்ணிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக என்னோட வீடியோஸ் பயன்படுத்திட்டு இருந்தேன். சரிங்களா? சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். அவங்க மதிய சாப்பாடெல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சாப்பிட்ருக்கு. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க டீ குடிக்கும் போது அவங்க பக்கத்தில் வச்சிருந்த வடையை அது எடுத்து சாப்பிட்டுட்டான். உனக்கு சாப்பாடெல்லாம் வச்சிருந்தோம், இப்படி பக்கத்தில் வச்சிருந்த வடையை எடுத்து சாப்பிட்டுட்டே இனி உனி இந்த பக்கமே வரவிடக்கூடாது அப்படின்ட்டு விரட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க தான் இதுக்கு முன்னாடி அதுக்கு சாப்பாடெல்லாம் வச்சிருக்காங்க. அன்னைக்கு பசியில இருந்திருக்கும் போல அந்த வடையை தெரியாம எடுத்து சாப்பிட்டுட்டு அது தவறு பண்ணிட்டு இனிமேல் அதுக்கு சாப்பாடு எல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு விரட்டி விடுறதெல்லாம் தப்பு தானங்க. இல்லங்க, மனுஷங்க பசிக்குதுன்னா வாய் இருக்கு, அதனால கேட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க. பாவங்க அந்த வாயில்லா ஜீவன் என்ன பண்ணும், அது பசிச்சிருக்கும் போல அது தெரியாம எடுத்து சாப்பிட்டுட்டு நாம தான் அது பசியில இருந்திருக்கும் போல சரி எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படின்னு உற்றணும். அதுக்காக அதை தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனி அதுக்கு சாப்பாடே வைக்க கூடாது, இந்த பக்கமே அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு தானங்க. பாவம் அதுக்கு பசிச்சிருக்கும் போல எடுத்து சாப்பிட்டுருக்கும். இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். எதுக்காக சொல்றோம்னா, இந்த வாயில்லா ஜீவன்களாவது பசிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா பிளீஸ் உங்களால முடிஞ்சது ஏதாவது வாங்கி கொடுங்க, பிளீஸ் பிளீஸ். சரி, இப்ப தங்கப்பிள்ளைக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு வரேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு கடைக்கு டீயும் போண்டாவும் வாங்கிட்டு வர போனாங்க, கூட பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டு வந்தாங்க. அந்த போண்டாவையும் பிஸ்கட் பாக்கெட்டையும் கொடுத்தோம். பசியில இருந்திருக்கும் போல சாப்பிட்டுச்சு நல்லா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவாயிட்டு அதுக்கப்புறம் அதை அடிபட்ட இடத்துல மஞ்சளை குழப்பி போட்டு விட்டோம். கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நடக்க ஆரம்பிச்சோன்னு தான் நிம்மதியும் இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. எனிவே, ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் லவ், டாடா.